வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதாரத்துல வந்து சரக்கு மற்றும் சேவைகள் வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவைகள் வரி சரக்கு மற்றும் சேவைகள் வரி. சோ இதோட தேவைகள் எதுக்காக ஜிஎஸ்டி வந்துச்சு, சோ இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு என்ன, சோ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, சோ இதனால என்னென்ன இம்பாக்ட் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வேட் அப்படின்னு பார்க்கலாம். வேட் அப்படின்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிம்பாங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டப்பட்ட வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி. சோ மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு இருக்கு. சோ இதோட நேம்லயே இருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கும்போது என்னன்னா, சோ என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து அதோட ஒரு அந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, ஒரு கம்பெனிக்கு வந்து பேனா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, சோ போலிஸ்டிக்கா ஒரு பேனா அப்படின்னு ஒரு பென் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது. சோ பென் அப்படிங்கிறது அந்த பேனாக்கு வந்து கேப் வந்திருக்கும், சோ அந்த பென்ல உள்ள ரீஃபில் இருக்கும், ரீஃபில்ல மை வந்திருக்கும், சோ அதுக்கு மேல வந்து நிப் வந்துருக்கும், நிப் வந்திருக்கும். சோ இப்படி கம்ப்ளீட்டா ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது. இது வந்து ஒரு கம்பெனி. சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன கம்பெனி வந்து பேனாவோட நிப்பை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், இன்னொரு கம்பெனி பேனாவோட கவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், இன்னொரு கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த ரீஃபில்லோட ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இன்னொரு கம்பெனி அந்த ரீஃபில்க்குள்ள எப்படி அந்த இங்க் மையை வந்து பெனிட்ரேட் பண்ணி சோ எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறத, சோ இங்க் வந்து என்ன மாதிரி செட்ல இங்க் அந்த இங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிருக்கோம். சோ ஒரே ஒரு கம்பெனி கிட்ட வாங்கி ஹோலிஸ்டிக்கா பென் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து இன்னொரு ஃபைனலா ஒரு கம்பெனி கொடுக்குது. அப்போ இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோ நிப்பு வந்து உற்பத்தி பண்ணுதா, சோ நிப்பு உற்பத்தி பண்ற கம்பெனி கிட்டயும் டாக்ஸ் வாங்கியிருக்கோம். சோ அதுக்கப்புறம் வந்து மை உற்பத்தி பண்ற கம்பெனி கிட்டயும் வாங்கியிருக்கோம். சோ இந்த ஸ்ட்ரக்சர் பின்னோட ஸ்ட்ரக்சர் கவர் உற்பத்தி பண்ற கம்பெனி கிட்டயும் வாங்கியிருக்கோம். ஃபைனலா என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேயுமே டாக்ஸ் வந்து ஃபைனலா பேனா லாஸ்டா ஃபைனல் ஸ்ட்ரக்சரா பேனா வெளியில வர கம்பெனி கிட்டயுமே வந்து என்னன்னா டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளுக்கும் எப்போ மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கிடுச்சு நிப்புக்கு தனியா, அப்ப ஹோலிஸ்டிக்கா பேனா வந்ததுக்கு அப்புறம் ஹோலிஸ்டிக்கா பெண்ணுக்குன்னு வரும்போது பெண்ணுனா ஹோலிஸ்டிக்கா அந்த நிப்பு இங்க் சோ மை அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சோ அந்த பெண்ணோட கவர் இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வந்து திருப்பி டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது. சோ இதுதான் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மதிப்பு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேற எடுத்துக்கலாம், காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் அதிகமாக ஃபர்ஸ்ட் காட்டன் வந்து போட்டாங்க, காட்டன் வந்து கிடைக்கக்கூடிய அதுக்கப்புறம் நூல் அடுத்த ஸ்டேஜ் ஒரு பொருள் வந்து போடுறாங்க, காட்டன் வந்து தான் நூல் வருது. ஸோ அந்த நூலுக்கும் வந்து டாக்ஸ் போடுறாங்க. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, அந்த நூல்ல இருந்து நம்ம கிளாத் வந்து உற்பத்தி பண்றோம், ஸோ ஷர்ட் வந்து உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஷர்ட் வாங்கும்போது ஷர்ட்டுக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க. ஸோ இதுதான் அப்போ ஒரு அந்த ஷர்ட் அப்படிங்கிறது காட்டன் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்து உருவாச்சு. எப்படின்னா திரிஞ்சு திரிஞ்சு வந்துச்சு. ஸோ காட்டன் அப்படிங்கிறது ஸோ எப்படி மாறிச்சுன்னா த்ரெட் ஆச்சு, த்ரெட் வந்து நமக்கு வந்து கிளாத்தாக மாறிச்சு. ஸோ இதில் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து என்னன்னா டாக்ஸ் வந்து போடுறாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்ஸோட வேல்யூ மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக வருது. ஸோ இதை தான் வந்து என்னன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது எந்த யார் வந்து எந்த கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வந்து விதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மாநில அரசு தான் வந்து போடும். ஸோ தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னா ஸோ தமிழ்நாடு தனியாக வந்து போடும் வேட் அப்படிங்கிறது. ஸோ கேரளானா கேரளா போடும். ஸோ ராஜஸ்தான் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் வந்து போடும். ஸோ இப்படி மாநிலங்கள், மாநில அரசு தான் வந்து வேட் டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. எந்த வருஷம் வந்து வேட் டாக்ஸ் அப்படி வேட் வேல்யூ வேட் டாக்ஸ் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னா 2005. ஸோ வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக வரி மறைமுக வரி எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க, 2005 ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்ஸ் இம்போஸ் பண்றது யார் அப்படின்னா மாநில அரசு தான் வந்து இம்போஸ் பண்ணுது. மாநில அரசு எப்படி இம்போஸ்
இம்போஸ் பண்ணுது. எல்லா மாநிலங்களும் ஒரே அளவான ஸோ 2% ஈக்குவலா இந்தியா முழுக்க வேட் இம்போஸ் பண்றாங்களா? ஸோ தமிழ்நாட்டுல வேட் அப்படின்னா 2%, கேரளால 2%, ஸோ ஆந்திரால 2%, மத்திய பிரதேசம் 2% அப்படின்னு சொல்லி ஈக்குவலா இம்போஸ் பண்றாங்களா அப்படின்னா இல்ல. அவங்க கிட்ட இப்போ ஒரு மாநிலத்துல காட்டனோட அளவு அதிகமா இருக்கும், மகாராஷ்டிரத்துல காட்டன் உற்பத்தி அதிகமா இருக்கும், ஸோ பருத்தி அதிகமா இருக்கும். ஸோ இதுவே வந்து வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துன்னா காட்டனோட அளவு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்போ என்ன மகாராஷ்டிரால கம்மியா வந்து போடுவாங்க, ஏன்னா காட்டன் நம்மளுக்கு அதிகமா இருக்கு, ஸோ அதிகமாக சேல் பண்ணி டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே காட்டன் ஸ்கேர்சிட்டியா இருக்கிற மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா டாக்ஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப ஒரு மாநிலத்துல 2% போடலாம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்சஸ் பொறுத்து, இன்னொரு மாநிலம் 10% போடலாம், சோ 15% சொல்லிட்டு ஒரு ஒரு மாநிலத்துக்குமே வந்து வேட் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் இது வந்து ஒரு மேஜர் ஹர்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விற்பனை செய்யும் போது வந்து போடுவாங்க, சோ சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது. சோ அதுவும் வந்து ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் வந்து அதுவும் இன்டைரக்ட் டாக்ஸ் தான் சேல்ஸ் டாக்ஸ். இது வந்து எக்ஸசைஸ் டியூட்டி மாநில அரசு விதிக்கும் போது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வேரி ஆகிட்டே இருக்கு. சோ அப்பதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹோலிஸ்டிக்கா என்னன்னா ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ். ஒரே வரி ஒரே நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே நாடு. சோ இந்த கான்செப்ட் வந்து எடுத்துருந்துருப்பாங்க, ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. சோ அதெல்லாம் என்னன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே எல்லா இன்டைரக்ட் டாக்ஸுமே சப்ஸ்டியூட் பண்ணி ஹோலிஸ்டிக்கா ஒரே ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒரே ஒரு டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வேட், சேல்ஸ் டாக்ஸ், எக்ஸசைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது சோ அந்த ரீஜன் வைஸ்ல இம்போஸ் பண்ணும்போது வேரி ஆகிட்டே இருக்கு டாக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது. சோ அதனால வந்து பர்டன் நிறைய கிரியேட் ஆகுது. சோ இதெல்லாமே குறைக்கணும் அப்படின்றதுனால நாடு முழுக்க ஒரே வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவைகள் வரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ இந்த சரக்கு மற்றும் சேவைகள் வரி அப்படிங்கிறது சோ என்ன உடனே பிளான் சடன் பிளானா நடந்துச்சா? சோ இப்போ இந்த மந்த்ரி யோசிக்கிறாங்க அது ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்தொடர்ல வந்து சரக்கு மற்றும் சேவைகள் வரின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க ஒரே வரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மந்த் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னா இல்ல. சோ இது ஒரு பெரிய ப்ராசஸா வந்து நடந்துச்சு. சோ இந்த சரக்கு மற்றும் சேவைகள் வரி எந்த நாடை பத்தி இந்தியா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ் எந்த நாடுல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா பிரான்ஸ் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரான்ஸ்ல எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1954 ஆரம்பிச்சிருப்பாங்க. 1954 ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கும்னா பிரான்ஸ்ல வந்திருக்கும். பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா சரக்கு மற்றும் சேவைகள் வரி வந்து உருவாக்கி அப்படிங்கறது ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த 10 உலக நாடுகள் எல்லாமே இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஒரு ஒரு நாடுகளும் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கீம். சோ இந்தியால இந்த ஐயா எப்போ வரும் அப்படின்னா, சோ எல்பிஜி 1991 லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல, சோ அதுல எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சு, ஓப்பன் எக்கனாமி ஆனதுக்கு அப்புறம் சோ நிறைய என்னன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உள்ள இந்தியாவுக்கு ஆரம்பிச்சாங்க, நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போக ஆரம்பிச்சோம், நம்மளோட கம்பெனிஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. சோ அப்பதான் என்னன்னா ஒரு தாக்கம் வரும். சோ அந்த அதுக்கப்புறம் வந்து அதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் 2000 யாருன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கமிட்டி மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி சோ எல்லா இன்டைரக்ட் டாக்ஸஸையும் வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து இது பண்ணி அது சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரே ஒரு வரியா வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம், சோ இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு ஐடியா வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்தியாவில எப்படின்னா 2000 ஆரம்பிச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் 2004 விஜய் கேல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கொடுவாங்க. 2004 விஜய் கேல்கர் கமிட்டி, விஜய் கேட்கிற கமிட்டியில என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சோ இப்ப பிரசன்டா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற டாக்ஸ் ரிஜிம் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிரசன்ட்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ரிஜிம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. ஜிஎஸ்டி 2 ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்.
இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டியில் ஒரு டாக்ஸ் வந்து சரக்கு மற்றும் சேவைகள் வரியை உருவாக்கலாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக அப்போ இந்தியாவில் என்னென்ன டாக்ஸஸ் வந்து போயிட்டு இருக்கோ அதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து முழுக்க வந்து நாடுகளுக்கு ஒரே வரி அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2005 வந்து ஜிஎஸ்டி பதிலாக என்ன வந்துருக்குன்னா வேட் தான் வந்திருக்கும், வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரு கேப் வருது. ஸோ 2006 பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து என்னன்னா ஜிஎஸ்டியில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, 2006 பட்ஜெட் ஸ்பீச்சில் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருப்பாங்க. எப்போ ஜிஎஸ்டி இந்தியா வரப்போகுது அப்படின்னா 2010 வந்து ஏப்ரல் 2010 இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 2010 இந்தியாவில் ஜிஎஸ்டி. ஸோ அப்போ 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ 2004 ஒரு கமிட்டி போட்டாங்க ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2005 வேட் அப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் 2006 பட்ஜெட் ஸ்பீச் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் 2010 இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2010 முடிஞ்சிடும். 2011 என்னன்னா 115th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு 115th பில் பாஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க பட் லேப்ஸ் ஆகிடும். அந்த பில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 2011 நாங்கள் ஜிஎஸ்டியை இந்தியாவில் நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார் வந்து சொல்லுவாங்கன்னா அப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து இருந்திருப்பாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி 2011 சொல்லியிருப்பாரு. ஏப்ரல் 2011 இந்தியாவில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ எப்படின்னா அதுக்காக பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 115th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த பில் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப், கிட்டத்தட்ட ஒரு 3 கேப் வந்துடுது. 2014 திரும்பவும் பில்லு பாஸ் பண்ணுறாங்க. எத்தனாவது பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 122nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணுறாங்க. 2014 பாஸ் பண்ணுறாங்க. ப்ரெசென்டே இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 2014 டிசம்பரில் 122nd கான்ஸ்டியூஷன் 122nd அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டம், ஸோ அந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. 122nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் யார் அப்படின்னா எந்த மந்த் அப்படின்னா டிசம்பர் மந்த் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்டே பிஜேபி கவர்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டத்தொடர்லையும் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா செப்டம்பர் 2, 2016 ஸோ 2016 அப்புறம் ஒரு வருஷம் கேப், 2015 செப்டம்பர் 2016 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக 2/3 ஸ்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னென்னா ஜிஎஸ்டி வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுமாரி பண்ணியிருப்பாங்க. மெஜாரிட்டியாக வந்து 2/3 ஸ்டேட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, ராட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை ஸ்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 16 மாநிலம் வந்து 16 ஸ்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டியை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் 2/3 அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஸோ 30 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் 20 மாநிலங்களை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த இது வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்து அதில் சைன் எடுக்கணும், அதை ராட்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஜிஎஸ்டிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வந்துருக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்கிற 10 ஸ்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாலையும் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து பண்ணிடுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிக்கு செப்டம்பர் 2, 2014 மெஜாரிட்டியாக 2/3 ஆஃப் கவர்மெண்ட் 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமிட் ராட்டிஃபை வந்து பண்ணிச்சு அந்த பில்லை வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா செப்டம்பர் 12, 2016 ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 12, 2016